அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாக பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அதாவது டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் வெப்சைட் வந்து புதிய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்கிறத புது வெப்சைட்லேங்க நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாம் உள்ளது. குடும்ப அட்டை சம்மந்தமாக இதுவரை 10 காணொலிகள், ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 98 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 59 காணொலிகள், ஜிபிடிபி குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை சம்மந்தமாக 67 காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். டிஎன் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ரிஜிஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் பதிவு ஏதாவது படித்திருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணி ரினூவல் பண்ணுவீங்க. இல்லை அந்த பர்டிகுலர் 5-4 இயர்ஸ்க்கு இருக்க அந்த ரினூவல் பண்ணக்கூடிய டேட் வந்தாலும் ரினூவல் பண்ணுவீங்க. தற்போது ஏற்கனவே இருந்த டிஎன் வேலை வாய்ப்பு அந்த வெப்சைட் வந்து வேலை செய்யலை. அதுக்கு பதிலாக புதிய வெப்சைட் லான்ச் பண்ணி ரன்னிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். ரினூவல் பண்ணுறவங்க டைரெக்டாக ரினூவல் லாகின் அதை கிளிக் பண்ணி ரினூவல் பண்ணிவிடுங்க. ப்ரொஃபைல் அப்டேட் பண்ண அதாவது குவாலிஃபிகேஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண விருப்பப்படுறவங்க ப்ரொஃபைல் அப்டேட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிடுங்க. புதிய யூசர் வந்து நியூ யூசர் கிளிக் பண்ணி நம்ம டீட்டெயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். எக்ஸிட்டிங் யூசர் வந்து அது கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய தேவைகளை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நியூ யூசர் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இவ் இணையதளத்தில் பதிவு செய்யும் இணைப்பதார்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் மற்றும் கல்வி தேதி விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் உள்ளீடு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். துல்லியமாக விவரங்களை அளிப்பது மிக முக்கியமானதாகும். தவறான மற்றும் சரியற்ற விவரங்களை அளிப்பது விண்ணப்பதாரர்களின் பதிவு ரத்து ஆக வழிவகுக்கும். எந்த ஒரு விவரமும் பொய்யானதாக அறியப்பட்டால் பதிவுதாரரின் பதிவு எவ்வித முன்னெடுப்புமின்றி ரத்து செய்யப்படும். பதிவர்கள் சான்றிதழின் உண்மைத்தன்மை அறிவது வேலை அளிப்போரின் முழு பொறுப்பாகும். பதிவர்கள் தவறான விவரங்களை அளித்திருப்பது தெரிய வந்தால் அவர்களின் பணி நியமனம் ரத்து செய்யப்படுவதுடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவும் ரத்து செய்யப்படும். நான் இங்கு கொடுத்துள்ள விவரங்கள் என் அறிவுக்கும் தெரிந்து உண்மையானது என்று அறிவிக்கிறேன். அரசால் வழங்கப்படும் அனைத்து திட்டங்கள் மூலம் பயனடைய ஏதுவாக எனது ஆதார் எண்ணை பகிர்வதற்கு ஒப்புதல் அளிக்கிறேன். கொடுத்துள்ள விவரங்களில் ஏதேனும் தவறுகள் என கண்டறியப்பட்டால் எனது பதிவு ரத்து செய்யப்படலாம். நான் மேலே கொடுக்கப்பட்ட வேலைவாய்ப்பு பதிவுக்கான கட்டளைகளை ஒப்புக்கொள்கிறேன். அக்ரி கொடுத்து தான் ப்ரொசீட் பண்ண முடியும். இதில் உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பா பெயர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மின்னஞ்சல் கொடுத்துடுங்க, நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அட்ரஸ் ப்ரூஃப் எனிஒன், இதில் வந்து ஆதார் கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. உங்களுக்கான யூசர் ஐடியை நீங்களே டைப் பண்ணி வச்சுக்கலாம். என்ன வைக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இந்த உள்ள லெட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஃபேவரேட் கலர், அதாவது கொஸ்டின் நாளைக்கு வந்து இது பாஸ்வேர்டு ஏதோ மறந்துட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு கலர், இதில் ஏதாவது கலர் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. உங்களுடைய ஆதார் நம்பர், இதில் இமேஜ் இல்லை என்ன இருக்கோ அதை அப்படி மேலே டைப் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கீழே டைப் பண்ணிட வேண்டியதான். மொபைல் நம்பர் சேவ் கொடுத்துட்டா அடுத்த ஃபர்தர் பேஜுக்கு போகுது. அரசு கேட்கக்கூடிய சரியானதுகளை டைப் பண்ணி உங்களுடைய யூசர் ஐடியை ஞாபகம் வச்சுடுங்க. பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சு பர்டிகுலர் டைம்ஸ் ஒன்ஸ் அந்த இயருக்கு உங்களுக்கு அதில் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ரினூவல் பண்ணும்போது அடுத்து எப்போ ரினூவல் பண்ணுங்கிற டேட் காமிக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக கரெக்டான டைமிங்கில் ரினூவல் பண்ணிவிடுங்க. தவற விட்டவங்களுக்கு தற்போது ஏற்கனவே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே புதுப்பித்தல் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா வேலைவாய்ப்பு மூப்படிப்படின்னு சொல்லி அறிவித்தாங்கன்னா நீங்கள் ரினூவல் பண்ண மறந்துட்டிங்கன்னா திரும்ப மறுபடியும் வளர்ந்து ஆரம்பிக்கும், நீங்கள் பின்தள்ளப்படுவீங்க வரிசையில் மூப்படிப்படையில் கொடுக்கும் பட்சத்தில். ஸோ கரெக்டான டயத்தில் ரினூவல் பண்ணுங்கள். ஏற்கனவே இப்போ 3 வருடங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அவங்களும் ரினூவல் பண்ணி தமிழக அரசினுடைய வேலை பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.